வெல்கம் டு லேர்னிங் மேக்ஸ் ஒயிட் போர்டு யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்எம் டிஎன்இஸ்ஆர்பி காவலர் தேர்வு சைக்காலஜி உளவியலில் கேட்கப்படும் முப்பது வினாக்கள் வந்து இந்த விடியோவாக பார்க்க போகிறோம் இந்த வினாக்கள் வந்து ஐம்பத்தி ஒன்று முதல் எண்பது வரை காணப்படும் வாங்க பார்க்கலாம் ஒருவர் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒருவர் ஒரு பொருளினை நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்தால் அவருக்கு ஏற்படும் நஷ்டம் இருபது பர்சன்டேஜ் ஓகே நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்றானால் அவருக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் நஷ்டம் ஏற்படுது அவருக்கு இருபது பர்சன்டேஜ் லாபம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த பொருளினை அவர் எத்தனை ரூபாய்க்கு விற்க வேண்டும் இதுவே இருபது பர்சன்டேஜ் லாபம் பெறணும்னா அந்த பொருளை வந்து அவர் எத்தனை ரூபாய்க்கு விற்கணும் ஓகே இதுதான் வந்து கொஷின் ஓகே சொல்யூஷன் நம்ம போடலாம் இப்போது ஓகே மொதல் வந்து நட்டம் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதை வச்சு அந்த பொருளை அவர் எத்தனை ரூபாய்க்கு வாங்குனாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து லாபம் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அப்போ நட்டம் பர்சன்டேஜை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும் அவர் எத்தனை ரூபாய்க்கு அதை வாங்கினாரு ஸோ நான் நட்டம் பர்சன்டேஜ் விச்சு சீக்குவல்ட்டு என்ன ஃபார்முலா அடக்க விலை அடக்க விலைனா என்னது வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை டிவைட் பை அடக்க விலை ஓகே இப்போ நட்டம் பர்சன்டேஜ் அவ்வளோன்னு கொடுத்துட்டான் இருபது பர்சன்டேஜ் கூடதான் கீழே நூறு போட்டுக்கலாம் விச்சு சீக்குவல்ட்டு அடக்க விலை எனக்கு என்ன தெரியாது எக்ஸு மைனஸ் விற்பனை விலை என்னது நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்கிறான் டிவைடட் பை அடக்க விலை என்னது தெரியாது எக்ஸ் ஓகே இப்போது நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அதாவது அடக்க விலை கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஸோ டூ எக்ஸ் டிவைடட் பை டென் இஸ் ஈக்வல் டு மைனஸ் நானூற்றி எண்பது ஓகே இந்த எப்படி இருந்துச்சு தெரியுதா எக்ஸை வந்து நான் இங்கே கொண்டுட்டு போய்கிட்டேன் ஓகே அடுத்தது பாருங்கள் அடுத்தது டூ எக்ஸ் இந்த பத்தை வந்து இதை கூடயும் மல்டிப்ளை பண்ணணும் இது கூடயும் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ 10x பத்து எக்ஸ் மைனஸ் நாலாயிரத்தி எட்நூறு ஓகே இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படி 10x எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் விச் இஸ் நாலாயிரத்தி எட்நூறு ஓகேவா எப்படின்னு புரியுதா இந்த 2x இந்த பக்கமும் இந்த 4800 வந்து இந்த பக்கமும் வந்துரும் ஓகே நெக்ஸ்ட் இது பத்து இருந்து ரெண்டு எக்ஸ் போயிடுச்சுண்ணா எத்தனை எட்டு 4800 நாலாயிரத்தி இப்போது எக்ஸோட வேல்யூ அதாவது அடக்க விலை எக்ஸ் விச் இஸ் equal to நாலாயிரத்தி எட்நூறு டிவைடட் பை எட்டு ஓர் எட்டு எட்டு ஆறு நாற்பத்தெட்டு ரெண்டு ஜீரோ அப்படியே வந்துடும் ஸோ அப்போ அடக்க விலை ஆறுநூறு ரூபாய் ஓகே அப்போ அடக்க விலை கண்டுபிடிச்சாச்சு இப்போது இந்த அடக்க விலையை வச்சுக்கிட்டு என்ன கண்டுபிடிக்கலாம் லாபம் ஸோ லாபத்துக்கு என்ன ஃபார்முலா லாபம் விச் இஸ் லாபம் விச் இஸ் மற்ற விலை மைனஸ் அடக்க விலை டிவைடட் பை அடக்க விலை ஓகே இப்போ லாபம் எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ்னு சொல்லிட்டான் கொஷின்லேயே விச்சு சீக்கிட்டு எனக்கு என்ன விற்பனை விலை தெரியாது எக்ஸு மைனஸ் ஆறுநூறு டிவைடட் பை எப்படி ஆறுநூறு ஏன்னா அடக்க விலை ஆறுநூறுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அப்புறம் இந்த ஆறு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஆறு இன்ட்டு இருபது விச் இஸ் எக்ஸ் மைனஸ் ஆறுநூறு இப்போ என்ன பண்ணணும் இந்த ஆறையும் இருபதையும் பெருக்கணும் பெருக்கணும் எத்தனை நூற்றி இருபது இந்த ஆறுநூறு இந்த பக்கம் வந்துச்சுன்னா கூட்டல் ஆறுநூறு ஆயிரம் விச் equal to x, இப்போது எழுநூற்றி இருபது எக்ஸ் விட்சி சீக்குவல்டு என்ன ஏழ்நூற்றி இருபது இந்த எக்ஸை நாம் என்னென்ன எடுத்தோம் இப்போது விற்பனை விலை ஸோ அவருக்கு எத்தனை ரூபாய்க்கு வித்தா வந்து இருபது பர்சன்டேஜ் லாபம் கிடைக்குது எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்றா அவருக்கு இருபது பர்சன்டேஜ் லாபம் கிடைக்குது ஸோ ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி ஏழ்நூற்றி இருபது ஆப்ஷன் சி ஓகே ஒருவர் ஒரு பொருளை நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்தால் அவருக்கு ஏற்படும் நஷ்டம் இருபது பர்சன்டேஜ் கண்டிப்பாக அவர் வந்து வாங்கின விலை அதிகமாக தான் இருக்கும் இதிலே நமக்கு தெரிஞ்சிருச்சு அவருக்கு இருபது பர்சன்டேஜ் லாபம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த பொருளினை அவர் எத்தனை ரூபாய்க்கு விற்க வேண்டும் வாங்கின விலையை விட இருபது பர்சன்டேஜுக்கு அதிகமாக வர விலையை விற்க வேண்டும் அதை எப்படி போட்டோம் அப்படிங்கறதுதான் இந்த சம் ஓகே ஸோ ஆன்சர் என்ன ரூபாய் எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு அந்த பொருளை விற்றால் அவருக்கு இருபது பர்சன்டேஜ் லாபம் கிடைக்கும் ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாமா ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க அஞ்சு மீட்டர் நாலு மீட்டர் ரெண்டு மீட்டர் அளவுள்ள ஒரு குழி மணலால் நிரப்பப்படுகிறது ஓகே அஞ்சு மீட்டர் நாலு மீட்டர் ரெண்டு மீட்டர் உள்ள ஒரு குழி வந்து மணநால் நிரப்புறாங்க நிரப்பும் போது ஒரு மீட்டருக்கு வந்து இரநூத்தி எழுபது ரூபாய் செலவாகுது அதாவது ஒரு கன மீட்டருக்கு அந்த இடத்துல இதுதான் முக்கியம் ஒரு கன மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுது இரநூத்தி எழுபது ரூபாய் செலவாகுது எனில் மொத்த செலவை கணக்கிடுங்க ஓகே இப்போ இது எப்படி இருக்குது இந்த இந்த சேப்பு இதுதான் வந்து அந்த மணலால் நிரப்பப்படும் குழி ஓகே மணலால் நிரப்பப்படும் குழி இது எப்படி இருக்குதுப்பா கனசெவகம் கணசெவகத்துக்கு கன அளவு என்ன ஃபார்முலா கனசெவகத்தின் கன அளவுக்கு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் இங்கே மீட்டர் இருக்குதுனால மீட்டர் க்யூப் ஓகே கன மீட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம் எல்லோட மதிப்பு என்ன அஞ்சு இன்ட்டு பியோட மதிப்பு நாலு இன்ட்டு ஹெச்சோட மதிப்பு ரெண்டு ஸோ இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் நாலு ரெண்டு எட்டு எட்டு நாற்பது நாற்பது மீட்டர் க்யூபு ஒரு மீட்ருக்கு வந்து இரநூத்தி எழுபது ரூபா ஆகுதுன்னு சொல்லிட்டான் அப்போ நாற்பது மீட்ருக்கு எவ்வளோ ஆகும் நாற்பது இன்ட்டு இரநூத்தி எழுபது நாற்பது இன்ட்டு இரநூத்தி எழுபது மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பத்தாயிரத்தி எட்நூறு ஸோ பத்தாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஆப்ஷனில் இருக்கா ஆப்ஷன் ஏ ஓகேவா இது புரிஞ்சுதான் ஈஸியாக இருக்கும் என்னன்னு பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் அஞ்சு மீட்டர் நாலு மீட்டர் ரெண்டு மீட்டர் அளவுள்ள ஒரு குழி மணலால் நிரப்பப்படுகிறது ஒரு கனமீட்டருக்கு மணல் நிரப்ப ஆகும் செலவு அதாவது ஒரு கனமீட்டருக்கு மட்டும் எவ்வளவு செலவுன்னு கொடுத்துட்டு மொத்த செலவு இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம என்ன கொண்டு கண்டுபிடிக்கணும் அந்த கணசவகத்தின் கன அளவு அந்த கணசவகத்தின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் எல் என்ன அஞ்சு மீட்ரு பி என்ன பிரெத்து அது நாலு மீட்ரு ஹெச் ஹைட்டு ரெண்டு மீட்ரு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் பெருக்கினா என்ன நாற்பது நாற்பது இன்ட்டு ஒரு மீட்ருக்கு இரநூத்தி எழுபது நான் நாற்பது மீட்ருக்கு நாற்பது இன்ட்டு இரநூத்தி எழுபது ஆன்சர் என்ன பத்தாயிரத்தி எட்நூறு ஸோ பத்தாயிரத்தி எட்நூறுரூவா ஆகுது அந்த குழியை மூடுறதுக்கு மனநாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு விலங்கியல் பூங்காவில் மான்களும் மயில்களும் உள்ளன என்ன இருக்குது மான்களும் மயில்களும் இருக்குது அவற்றின் தலைகளின் எண்ணிக்கை எண்பது மான்கள் மை மயில்கள் ரெண்டும் சேர்த்து எண்பது அதுக்கப்புறம் அவற்றின் கால்களின் எண்ணிக்கை ரெண்டும் சேர்த்து இரநூறு ஓகே அப்போ எத்தனை மயில்கள் மட்டும் உள்ளன அப்படின்னு கேட்குறான் ஓகே ஒரு விலங்கியல் பூங்காவில் என்ன இருக்குது மான்கள் எக்ஸை வந்து மான்கள்னு எடுத்துக்கிட்டோம் ஓகே அடுத்தது அப்போ ஒய் என்னது டெஃபினட்டாக மயில் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் படிங்களே அவற்றின் தலைகளின் எண்ணிக்கை எண்பது ஓகே அப்போ எக்ஸு கூட்டல் ஒய் எண்பது எப்படி எண்பதுனால் ஏன்னா மானுக்கும் ஒரு தலை தான் இருக்கும் மயிலுக்கும் ஒரு தான் இருக்கும் அதனால் எக்ஸுக்கு முன்னாடி நான் பின்னாடி கெழுல எதுவுமே போடலை கெளுன்னா இந்த முன்னாடி இந்த இடத்துல எதுவுமே போடலை ஓகே ஸோ அப்போ என்னது எக்ஸு கூட்டல் ஒய்யே விச் இஸ் ஈக்குவல் டு எண்பது அதுக்கப்புறம் அவற்றின் கால்களின் எண்ணிக்கை இரநூறு ஓகே இப்போ மான்க்கு எத்தனை கால் வரும் நாலு கால் ஸோ நாலு இன்ட்டு எக்ஸு கூட்டல் மயிலுக்கு எத்தனை கால் ரெண்டு கால் ரெண்டு இன்ட்டு ஒய் விச்சு சீக்வல்ட்டு எத்தனை கூட்டினா இரநூறு ஓகேவா இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு ஈக்குவேஷன் ஒன்று ஈக்குவேஷன் ரெண்டு இதை ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா எத்தனை மயில் இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இப்போ ஈக்குவேஷன் ஒன்று இருக்குல்ல ஈக்குவேஷன் ஒன்று வந்து எதால் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா நாலால் மல்டிப்ளை பண்ணுங்க ஈக்வேஷன் ஒன்றை வந்து நாலால் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ நாலு எக்ஸு கூட்டல் நாலு ஒய் விச் சீக்வல்ட்டு 320 இருபது ஓகே நாலு கூட்டல் நாலு ஒய் is equal to 320 இப்போ ரெண்டாவது கேஷன் அப்படி எழுதிக்கங்க நாலு கூட்டல் கூட்டல் ரெண்டு ஒய் equal to 200 நான் ஏன் நாளால் மல்டிப்ளை சொல்கிறேன்னு இப்போ பாருங்க ஏன்னா அவன் வந்து மயில்களின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்கான் ஸோ அதனால எனக்கு மானை பற்றி கவலை இல்லை அதனால் நான் நா இது கேன்சல் ஆகிறதுக்காக நாளால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ களிங்க மைனஸ் 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 ஸோ இது கேன்சல் ஆயிரும் இப்போ டூ ஒய் வச்சு சீக்குவல்ட்டு என்ன வரும் நூற்றி இருபது வருமா ஏன்னா முந்நூற்றி இருபதில் இரநூறு போயிடுச்சுன்னா நூற்றி இருபது அப்போ வெறும் ஒய் வித்து சீக்குவல்ட்டு நூற்றி இருபது டிவைடட் பை டூ அறுபது அறுபது ஆன்சரில் இருக்கான்னு போய் பாருங்கள் ஆப்ஷனில் ஆப்ஷன் டி அறுபது இஸ் அ ரைட் ஆன்சர் ஓகே ஈஸியான கொஸ்டின்னு ஒரு விலங்கியல் பூங்காவில் மான்களும் மயில்களும் உள்ளன அவற்றின் தலைகளின் எண்ணிக்கை எண்பது அவற்றின் கால்களின் எண்ணிக்கை இரநூறு எனில் எத்தனை மயில்கள் உள்ளன அதுதான் கொஸ்டின் ஓகே மயில் மான் இருக்குது எத்தனை மயில்கள் இருக்கிறது தான் கொஸ்டின்னு அப்புறம் எக்ஸு கூட்டல் ஒய் எண்பது நாலு எக்ஸ் கூட்டல் ரெண்டு ஒய் வச்சு சீக்கிர்ட்டி இரநூறு இது எப்படி உருவா உருவாக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன் ஓகே இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் மான்களின் எண்ணிக்கை அறுபது சாரி மயில்களின் எண்ணிக்கை அறுபது ஏன்னா ஒய் தான் வந்து நான் மயில்னு எடுத்திருக்கேன் எக்ஸு மான்னு எடுத்திருக்கேன் ஓகே ஈஸி நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் டெல்லி என்பதன் குறியீடு ஏழு மூணு அஞ்சு நாலு ஒன்று மற்றும் கல்கட்டா என்பதன் குறியீடு எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு ஆறு ரெண்டு எனில் கேலிக்கட் கேலிக்கட் அப்படின்னா இப்போ வந்து கோழிக்கோடு அப்படின்னு சொல்கிறாங்க முன்னே வந்து கேலிக்கட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே கேலிக்கட்னா வந்து முன்னே கோழிக்கோட தான் வந்து முன்ன வந்து கேலிக்கட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ கேலிக்கட்டுக்கு உண்டான குறியீடு என்ன டெல்லிக்கு வந்து ஏழு மூணு அஞ்சு நாலு ஒன்றுனா கல்கட்டா எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு ஒம்பது ஆறு ஆறு ரெண்டுனா கேலிக்கட் என்பதன் குறியீடு என்ன ஓகே சிக்கு இதிலிருந்து பாருங்க சிக்கு எயிட்டு அதாவது இங்கே பாருங்க சிக்கு எயிட்டு ஓகே அடுத்தது ஏ ஏவும் இங்கே கொடுத்துருக்கான் ஏக்கு ரெண்டு அடுத்தது எல் எல் எங்கே இருக்கு இங்கேயும் இருக்குது டெல்லிலையும் இருக்குது ரெண்டுக்குமே அஞ்சு தான் ஸோ அஞ்சு அடுத்தது ஐ ஐ எங்கே இருக்குது டெல்லியில் தான் ஐ வருது லாஸ்ட் எழுத்து அப்போ ஒன்று ஓகே அடுத்தது என்ன இருக்குது சி சி வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எட்டு அடுத்தது யூ யூ வந்து இங்கே இருக்குது ஒன்பது ஓகே அதுக்கப்புறம் டி டி ஆறு ஓகே அப்போ எட்டு ரெண்டு அஞ்சு ஒன்று எட்டு ஒம்பது ஆறு எங்கே இருக்குது ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ எட்டு ரெண்டு அஞ்சு ஒன்று எட்டு ஒன்பது ஆறு டெல்லி என்பதன் குறியீடு ஏழு மூணு அஞ்சு நாலு ஒன்று மற்றும் கல்கட்டா என்பதன் குறியீடு எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு ஒம்பது ஆறு ஆறு ரெண்டு எனில் கேலிக்கட் கேலிக்கட்னா என்ன இப்போ வந்து அது கோழிக்கோடு அப்படின்னு சொல்கிறாங்க இப் ஆனால் முன்னே வந்து அதை கேலிக்கட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் அதுக்கான ஆன்சர் என்ன கலிகட் விச்சிக்கொல்லிட்டு எட்டு ரெண்டு அஞ்சு ஒன்று எட்டு ஒன்பது ஆறு ஓகே வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் நம்பர் ஃபைவ் என்னென்னு பாருங்கள் போர் வீரர்களும் அவர் அவர்களது தலைவர்களும் அடங்கிய ஓகே போர் வீரர்களும் அவர்களது தலைவர்களும் அடங்கிய ஆயிரத்தி இரநூறு பேர் புகைவண்டியில் பிரயாணம் பண்ணுறாங்க ஓகே ஒவ்வொரு பதினஞ்சு பேருக்கும் பதினஞ்சு வீரர் அதாவது பதினஞ்சு போர் வீரருக்கும் ஒரு தலைவர் உள்ளார் எத்தனை ஒவ்வொரு பதினஞ்சு போர் வீரருக்கும் ஒரு தலைவர்கள் உள்ளார் என்ன அந்த குழுவில் எண்ணிக்கை என்ன அந்த குழுவில் உள்ள தலைவர்களின் எண்ணிக்கை அந்த குழுவில் உள்ள தலைவர்களின் எண்ணிக்கை ஓகே இப்போ குழுவின் தலைவர்களின் எண்ணிக்கை என்ன ஃபார்முலானா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க ஆயிரத்தி இரநூறு டிவைடட் பை பதினஞ்சு போர் வீரர்கள் ஓகே ப்ளஸ்ஸு அந்த குழுவில் உள்ள ஒரு தலைவர் ரெண்டு அப்ப ரெண்டு சேர்ந்து வந்துடும் ஓகே பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று இந்த இடத்துல ப்ளஸ் ஒன் ஏன் போட்டேன்னு தெரியுதா பதினஞ்சு பேர் குழுவில் இருக்கார் கூட்டல் ஒரு தலைவர் உள்ளார் அந்த பதினஞ்சு பேர்த்துக்கும் ஒரு தலைவர் உள்ளார் ஸோ அதனால தான் பதினஞ்சு கூட்டல் ஆயிரத்தி இரநூறு டிவைட் பை பதினாறு ஓகே பதின போர் வீரர்கள் அவரது தலைவர்களும் அடங்கிய ஆயிரத்தி இரநூறு பேர் புகை வண்டியில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பதினஞ்சு போர் வீரருக்கும் ஒரு தலைவர் உள்ளார் அதனால தான் பதினஞ்சு கூட்டல் ஒன்று பதினாறு இப்போ கேன்சல் பண்ணுங்கள் ஆயிரத்தி அறநூறுல எத்தனை பதினாறு இருக்கும் எழுபத்தி அஞ்சு பதினாறு ஸோ ஆன்சர் எழுபத்தஞ்சு ஆப்ஷன் சி போர் வீரர்களும் அவரது தலைவர்களும் அடங்கிய ஆயிரத்தி அறநூறு பேர்கள் புகைவண்டியில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ரயிலில் வந்து ஆயிரத்தி அறநூறு பேர் போகிறாங்க ஓகே அதில் ஒவ்வொரு பதினஞ்சு போர் வீரர்களுக்கும் ஒரு தலைவர் உள்ளார் எனில் மொத்தமாக அக்குழுவில் உள்ள தலைவர்களின் எண்ணிக்கை என்ன இதுதான் கேள்வியே ஓகே ஆயிரத்தி இரநூறு டிவைடட் பை பதினஞ்சுன்னு போடக்கூடாது ஆன்சர் தப்பாக வரும் பதினஞ்சு கூட்டல் ஒன்று ஏன் அந்த இடத்துல ஒன்று ஓ அந்த பதினஞ்சு பேர்த்துக்கும் ஒரு தலைவர் இருக்கான் ஓகே அதனால தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எழுபத்தி அஞ்சு இது வந்து பதினாறுப்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் பாருங்க ஒரு தேர்வில் ஒரு மாணவர் சரியான விடை ஒவ்வொன்றிற்கும் நாலு மதிப்பெண்கள் தவறான விடைக்கு ஒரு மதிப்பெண்கள் கழிந்தும் ஓகே சரியான வினைக்கு வந்து இந்த நாலு மதிப்பெண் பெறான் தவறான மதிப்பெண் அதாவது நெகட்டிவ் மார்க்கு ஒரு மார்க்கு ஒரு கொஷின் தப்பாக இல்லைன்னா ஒரு மார்க் போகுது ஸோ அப்போ எழுபத்தஞ்சு வினாக்களுக்கு விடையளித்து நூற்றி இருபத்தஞ்சி மதிப்பெண்கள் இப்படி எடுத்தானா சரியான வினாக்களின் எண்ணிக்கை மட்டும் அதாவது சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை என்ன சொல்யூஷன் ஓகே சரியாக விடையளித்த வினாக்களின் எக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் சரியானது வந்து எக்ஸு சரியான வினா எக்ஸு ஓகே அப்போ தவறானது என்னவாக இருக்கும் இருந்து சரியானதை கழிக்கணும் அப்போ எழுவத்தஞ்சி மைனஸ் எக்ஸு தவறானது ஓகே சரியானவை எக்ஸு தவறானவை எழுவத்தஞ்சி மைனஸ் எக்ஸு அப்புறமேட்டு சரியாக விடையளிச்சானா அவன் நாலு மதிப்பெண்கள் பெறறான் அப்போ நாலு இன்ட்டு எக்ஸு ஓகே அதுக்கப்புறமேட்டு தவறானதுக்கு வந்து என்னவாக இருக்கும் எழுபத்தஞ்சி மைனஸ் எக்ஸு எத்தனை மதிப்பெண் போகுது ஒரு மதிப்பெண் போகுது ஸோ ஒன்று இன்ட்டு எழுபத்தஞ்சி மைனஸ் எக்ஸு இப்போ என்ன பண்ணுனா சரியாக விடையளித்ததுலேருந்து மைனஸ் தவறாக விடையளித்தது கழிச்சோம்னா அந்த மதிப்பெண்கள் கழிச்சோம்னா எனக்கு வந்து டோட்டலாக நூற்றி அவனே கொடுத்துட்டான்ல என்ன கொடுத்துருக்கான் எழுவத்தஞ்சி வினாக்களுக்கு விடையளித்து நூற்றி இருபத்தஞ்சி மதிப்பெண்கள் பெறறான் ஸோ அந்த நூற்றி இருபத்தஞ்சி அங்கே போட்டுக்கலாம் ஓகே இப்போ சால்வ் பண்ணுங்கள் நாலு எக்ஸ் மைனஸ் எழுபத்தி அஞ்சு ப்ளஸ் எக்ஸ் விச் is equal to ஒன் டுவெண்ட்டி இப்போது நாலு கூட்டல் 1 அதாவது 4x கூட்டல் x which is equal to 125 plus ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா இந்த இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும் இப்போது 4 கூட்டல் 1 5x which is equal to 200 இரநூறு x எக்ஸ் to என்னது 200 divided பை அஞ்சு நாற்பது ஸோ நாற்பது அந்த ஆப்ஷனில் இருக்கான்னு போய் பாருங்கள் ஆப்ஷன் பி நாற்பது கரெக்டான ஆன்சர் ஓகே எப்படி வந்துச்சுன்னு புரியுதா ஒருவர் ஒரு தேர்வில் அதாவது ஒரு மாணவர் ஒரு தேர்வில் சரியான விடை ஒவ்வொன்றிற்கும் நாலு மதிப்பெண்கள் தவறான நெகட்டிவ் மார்க்கில் ஒரு மதிப்பெண் ஒரு கொஷினுக்கு ஓகே சரியான விடையளித்தான ஒரு கொஷினுக்கு நாலு மதிப்பெண்கள் பெறறான் இப்படி எழுபத்தஞ்சு கொஷின் இருக்குது ஆனால் அவன் எத்தனை மார்க் தான் எடுக்கிறான் நூற்றி இருபத்தஞ்சு மார்க் எடுத்திருக்கான் அப்படின்னா சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை யாது இப்போ சரியான விடா வினாக்கள் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்போ தவறான வினாக்கள் என்னவா இருக்கும் மொத்த வினாவிலேருந்து சரியான வினாவை கழிச்சா வந்துடும் அப்போ எழுபத்தஞ்சு மைனஸ் எக்ஸு சரியான விடைக்கு நாலு மதிப்பெண்கள் பெறறான் அப்போ நாலு இன்ட்டு எக்ஸு தவறான விடைக்கு வந்து என்ன தவறாக விடையளித்தான என்ன பண்ணுறான் ஒரு மதிப்பெண் இழக்கிறான் ஸோ அப்போ ஒன்று இன்ட்டு செவன்ட்டி ஃபைவ் மைனஸ் எக்ஸு அப்போ இது ரெண்டையும் கழிச்சோம்னா எனக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வருது இதிலிருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் நாற்பது ஆன்சர் என்ன நாற்பது ஓகே ஆறாவது கொஷினுக்கு ஆன்சர் என்ன நாற்பது அடுத்து ஏழாவது கொஷின் பாருங்கள் ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை முப்பத்தஞ்சு நாட்களில் முடிப்பார் ஏ மற்றும் பி ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலையை முப்பத்தஞ்சு நாட்களில் முடிப்பார் ஏ மட்டும் செய்தால் அறுபது நாட்களில் முடிப்பார் எனில் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்வார் ஓகே அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா ஒன் டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி விச் இஸ் ஈக்வல்டு ஒன் டிவைடட் பை ஏ மைனஸ் ஒன் டிவைடட் பை பி இதெல்லாம் எனக்கு ஏ ப்ளஸ் பி தெரிஞ்சிருச்சு ஏ தெரிஞ்சிருச்சு பி தான் தெரியல அப்போ ஃபார்முலாவை மாற்றுங்க ஒன் டிவைடட் பை பி விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஒன் டிவைடட் பை ஏ ஓகே புரிஞ்சிடலாம் எப்படின்ட்டு சாரி இந்த இடத்துல ப்ளஸ் தான் வரும் ஒன் டிவைடட் பை ஏ ப்ளஸ் ஒன் டிவைடட் பை பி ஓகே இந்த இடத்துல ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட் பாருங்கள் ஒன் டிவைடட் பை பி நமக்கு தெரியணும் அது அப்படியே வச்சுக்கோங்க ஒன் டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி எத்தனை நாளில் முடிக்கிறாங்க முப்பத்தஞ்சு நாள் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஏ எத்தனை நாளில் முடிக்கிறாரு அறுபது நாளில் முடிக்கிறாரு கொஷனில் பார்த்துக்கோங்க ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து முப்பத்தஞ்சு நாட்களில் முடிப்பார் ஏ மட்டும் செய்தால் அறுபது நாட்கள் முடிப்பார் எனில் பி மட்டும் செய்தால் எத்தனை நாட்கள் முடிப்பார் ஃபார்முலா என்ன ஒன் டிவைட் பை ஏ ப்ளஸ் பி விச் இஸ் இக்குவல் டு ஒன் பை ஏ ப்ளஸ் ஒன் டிவைட் பை பி எனக்கு ஒன் டிவைட் பை பி தான் தேவை ஸோ அதை மட்டும் நான் இந்த பக்கம் வச்சிக்கிட்டு ஃபார்முலாவே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஒன் டிவைட் பை ஏ மைனஸ் ஒன் டிவைட் பை சாரி ஒன் டிவிட் பை ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஒன் டிவிட்பை ஏ ஓகே இதுக்கு ரெண்டுக்கும் மீசிமா எடுங்க முப்பத்தஞ்சுக்கும் அறுபதுக்கும் மீசிமா இடுங்க என்ன வரும் முதல் இது அஞ்சாவில் போடலாமா ஏழு அஞ்சு பன்னெண்டு அஞ்சு இதுக்கு மேலே போடவே முடியாது ஸோ முப்பத்தஞ்சு இன்ட்டு இருபது சாரி முப்பத்தஞ்சி இன்ட்டு பன்னெண்டு எப்படின்னா ஐயல் முப்பத்தஞ்சு இந்த பன்னெண்டோடு மல்டிப்ளை பண்ணும் அப்போ என்ன ஆன்சர் நானூற்றி இருபது ஸோ மீசிமா என்ன நானூற்றி இருபது முப்பத்தஞ்சாக எது கூட மல்டிப்ளை பண்ணால் நானூற்றி இருபது வரும் பன்னெண்டு மைனஸ் அறுபதுனா எத்தனை வரும் ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு அப்போ நானூற்றி இருபது வந்துருச்சு ஓகே இப்போ என்ன ஆன்சர் அஞ்சு டிவைட் பை நானூற்றி இருபது ஓரஞ்சு எண்பத்தி நாலு அஞ்சு நானூற்றி இருபது அப்போ ஒன்று பை பி விச்சீக்குவல் டு ஒன்று பை எண்பத்தி நாலு வரும் ஒன்று பை பி விச்சீக்குவல் டு ஒன்று பை எண்பத்தி நாலு இப்போ பி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பார் எயிட்டி ஃபோர் டேஸ் ஸோ அந்த பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாரு எண்பத்தி நாலு நாட்கள் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி இருவரும் சேர்த்து ஒரு வேலையை முப்பத்தஞ்சு நாட்களில் முடிப்பார் ஏ மட்டும் செய்தால் அறுபது நாட்கள் அதாவது ஏ மட்டும் செய்கிற நாட்கள் அறுபது எனில் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்வார் இதுக்கு ஃபார்முலா என்ன ஒன் டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஏ ப்ளஸ் ஒன் டிவைட் பை பி எனக்கு தேவை ஒன் டிவைடட் பை பி தான் ஸோ ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொடுத்துருக்கதெல்லாம் கொடுத்துருக்க தகவல்களை பிரதிக்கிட்டேன் எனக்கு அப்போ பி மட்டும் அந்த வேலையை செய்ய எத்தனை நாள் ஆச்சு எண்பத்தி நாலு நாட்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் மின்னலின் சராசரி நீளம் என்ன அதாவது மின்னல் அதாவது லைட்னிங் இருக்குதுல்ல மின்னலின் சராசரி நீளம் 6 கிலோமீட்டர் অপশন এ ஓகே இது வந்து ஜெனரல் knowledge question மார தான் இருக்குது மின்னலின் சராசரி நீளம் என்ன 6 கிலோமீட்டர் ஞாபகம் வச்சுக்கங்க ஒரு மின்னலின் சராசரி நீளம் 6 கிலோமீட்டர் நெக்ஸ்ட் 9வது question பாருங்க impressionable என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி கீழ்கண்ட எந்த சொல்லை உருவாக்க இயலாது 9வது question impressionable என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி கீழ்கண்ட எந்த சொல்லை உருவாக்க இயலாது nice ப்ரெஸ்ஸு மார்பிள்ஸ் நோட்டீஸ் ஓகே பாருங்கள் கலரை மாற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு நாய்ஸ் என்ஓ ஐஎஸ்சி என் இருக்குது ஓ இருக்குது ஐ இருக்குது எஸ் இருக்குது இ இருக்குது அடுத்து ப்ரெஸ்ஸு பிஆர்இஎஸ்எஸ் அதுவும் இருக்குது அடுத்தது மார்பிள்ஸ் மார்பிள்ஸ்னால் அந்த பளிங்குன்னு சொல்லுவாங்கள்ல மார்பிள்ஸ் ஸ்டைல்ஸ் இ மார்பிள்ஸு எம் இருக்குது ஏ இங்கே இருக்குது ஆர் இருக்குது எல்இஎஸ் எல்லாமே இருக்குது மார்பிள்ஸ்லேயும் வந்துருச்சு நோட்டீஸ் நோட்டீஸ் என்னு ஓ டி காணும் ஸோ டி வந்து எங்கேயுமே இல்லை இந்த இம்ப்ரெஷ்னபிளில் ஸோ என்ன உருவாக்க இயலாது ஆப்ஷன் டி நோட்டீஸ் அதை தான் உருவாக்க இயலாது இம்ப்ரெஷ்னபிள் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி கீழ்கண்ட எந்த சொல்லை உருவாக்க இயலாது முக்கியமானது இங்கே உருவாக்க இயலாது இந்த மாதிரி கொஷின்லாம் ஈஸியாக மார்க் வாங்கணும் நம்ம வந்து மார்க் இதுக்கு வந்து விட்டுறக்கூடாது ஸோ ஆப்ஷன் டி நோட்டீஸ் தான் கரெக்டான ஆன்சர் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஷின் கேட்பாங்க ஏன்னா அடிக்கடி இந்த கொஷினை வந்து கொஷின் பேப்பரில் நான் பார்த்துருக்கேன் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் நெக்ஸ்ட்டு பத்தாவது கொஷின் பாருங்கள் பத்து பதினேழு பதினஞ்சு ஏழு பத்து பதினேழு பதினஞ்சு ஏழு நாற்பது அஞ்சு இருபத்தி ரெண்டு பதினொன்று இவற்றின் இடைநிலை காண்க இடைநிலை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் என்ன பண்ணும் கொடுத்துருக்கறதா ஏறு வரிசையில் எழுதணும் ஸோ எழுதுங்க அஞ்சு ஏழு பத்து பதினொன்று பதினஞ்சு பதினேழு இருபத்தி ரெண்டு நாற்பது ஓகே ஏறு வரிசையில் எழுதியாச்சு நீங்கள் இறங்கு வரிசையில் கூட எழுதிக்கலாம் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கண்டிப்பாக ஆர்டரில் இருக்கணும் ஏதோ ஒரு ஆர்டர் ஒன்று ஏறு வரிசையில் அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும் இல்லைனா இறங்கு வரிசை டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும் இந்த ரெண்டு ஆர்டரில் ஏதோ ஒரு ஆர்டரில் கண்டிப்பாக எழுதிக்கணும் அதுக்கப்புறம் எண்ணுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எண் அப்போ எண் என்றது வந்து ஈவன் நம்பரில் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுன்னா இதையும் இதையும் கேன்சல் பண்ணுங்க அதாவது ஃபஸ்ட்டு கொன்று அடிச்சிங்கன்னா கடைசி கொன்று அடுத்து செகண்ட் அடிச்சிங்கன்னா செகண்ட் லாஸ்ட்டு தேர்ட் அடிச்சிங்கன்னா இங்கேயும் தேர்டு ஓகே அப்போ இந்த ரெண்டு நம்பர் மட்டும் விட்டுருங்க ஓகே ஈவனாக இருந்துச்சுன்னா இந்த ப்ரொசீஜர் இந்த ரெண்டையும் கூட்டுங்க பதினொன்று கூட்டல் பதினஞ்சு டிவைடட் பை டூ அந்த ரெண்டு நம்பருக்கும் சராசரி எடுக்கணும் ஸோ இருபத்தி ஆறு டிவைடட் பை ரெண்டு பதிமூணு ஸோ இவற்றின் இடைநிலை ஆப்ஷன் டி பதிமூணு இதுவே ஈவனாக வராமல் ஆடாக வந்துருச்சுன்னா அதாவது என் ஈக்குவல் டு ஏழு அப்படின்னு வந்துருச்சுன்னா இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு வரும்போது ஒரு நம்பர் மட்டும்தான் மீதியாக இருக்கும் அதாவது சென்ட்ரலில் அந்த ஒரு நம்பர் தான் நீ இடைநிலை ஆனால் முக்கியமாக இதுக்கு என்ன பண்ணணும் ஏறு வரிசையில் எழுதணும் இல்லை இறங்க வரிசையில் எழுதணும் தான் இடைநிலையை கண்டுபிடிக்க முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் எண்ணணும் ஏறு வரிசையில் இல்லை இறங்குவரிசை எழுதுக்கப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு எண்ணணும் அந்த நம்பர் வந்து ஆடாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் ஈவனாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி கேன்சல் பண்ணிக்கிட்டே வரீங்க கேன்சல் பண்ணிக்கிட்டே வரும்போது ரெண்டு நம்பர் மட்டும் இருக்கும் ஈவன் ஏன்னா ஈவன என்றைக்கும் நம்ம கேன்சல் பண்ணால் என்ன இருக்கும் ஈவனாக தான் இருக்கும் அப்போ அந்த ரெண்டு நம்பரை ஆவரேஜ் எடுக்கணும் இதுவே ஆடாக இருந்துச்சுன்னா கேன்சல் ஆகிட்டு ஒரு நம்பர் மட்டும் இருக்கும் அப்போ அந்த ஒரு நம்பர் தான் அவன்கிட்ட இடைநிலையாக இருக்க முடியும் ஓகே